அனைவருக்கும் வணக்கம். தொப்பை மற்றும் உடல் பருமனை குறைப்பது எப்படி என்கின்ற வகுப்பின் 5வது பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரசாயனம் கலந்த உணவுகளாலும் மருந்து மாத்திரைகளாலும் உடல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அந்த பாதிப்பினால் நிறைய பேருக்கு எப்படி தொப்பை ஏற்படுகிறது, உடல் பருமன் எப்படி ஏற்படுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த ரசாயன உணவுகளையும் ரசாயன மருந்துகளையும் தவிர்ப்பதன் மூலமாக உடல் கட்டமைப்பை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நாம் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நம்முடைய அன்றாட உணவில் ஏராளமான ரசாயன கலப்புகள் வந்துடுச்சு, தவிர்க்க முடியாத அளவுக்கு, நம்மளே அறிய முடியாத அளவுக்கு இருக்குது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவில் ஏராளமான ரசாயன கலவைகள், அதனால் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. இப்போ காலையில் எடுத்துங்களேன், டீ காஃபி சாப்பிட்றோம் இல்லையா, அதில் வர பால் மாட்டுப்பால். ஆனால் இப்போ பாக்கெட்டில் வர பால் எல்லாமே மாட்டுப்பால்னு சொல்ல முடியாது, அதில் வெகுவாக நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. இப்போ பாக்கெட் பாலில் இவ்வளோ கலப்படம் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாக்கெட் பால் வரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே நம்முடைய செரிமானத்தை பாதிக்கும். பாதிக்கிறது மட்டும் கிடையாது, ஒருத்தங்க டீ காஃபி சாப்பிட்றாங்கனாக்கா பசிக்கும் போது சாப்பிட்டாக்கா அதனுடைய செரிமானத்தன்மை வேறு, பசிக்காத போது அடுத்தவங்க உபசரிக்கிறாங்க என்பதற்காகவும், போர் அடிக்குது என்பதற்காகவும், ஒரு சுறுசுறுப்புக்காகவும் நம்ம டீ காஃபிலாம் சாப்பிடும் பொழுது, பசி இல்லாதப்போ சாப்பிடும் பொழுது அதில் உள்ள அந்த பாக்கெட் பால் வயிற்றில் போய் நன்றாக புளிக்கும். இதன் காரணமாக வயிறு அமிலத்தன்மையாகும், அசிடிட்டி ஆகும். அப்போ கல்லீரலும் பாதிக்கப்படும், மண்ணீரலும் பாதிக்கப்படும். உங்களுக்கு சென்ற அப்படியே சொல்லியிருந்தோம், மண்ணீரல் தான் தசைகளை பராமரிக்குதுன்னு, கல்லீரல் தான் தசை நார்களை பராமரிக்குதுன்னு. அப்போ அந்த பாக்கெட் பால்னால் வயிறு கெடும் பொழுது, வயிறு அமிலத்தன்மை ஆகும் பொழுது, செரிமானத்தன்மையை கெடும் பொழுது கண்டிப்பாக தசைகள் பாதிக்கப்படும், தசை நார்கள் பாதிக்கப்படும். இதன் மூலமாக ஒபிசிட்டி பிரச்சனை ஏற்படும். ஒபிசிட்டி பிரச்சனை மட்டும் கிடையாது, இன்னும் பல கோளாறுகள், செரிமான கோளாறு ஏற்படும் போது வாயு தொல்லை ஏற்படும், அந்த கேஸ் வந்து தசை செல்களுக்குள்ளே புகுந்து இருக்கும்போது இல்லை எலும்பு செல்களுக்குள்ளே புகுந்து இருக்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வழிகள் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, அந்த பாக்கெட் பால் தான் வந்து ரசாயனம் இருக்குன்னாக்கா, பாக்கெட் பால் இல்லாமையே பால் கறக்கிற இடத்துல நம்ம பால் வாங்கினாலும் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. என்னன்னாக்கா, அந்த மாட்டுக்கும் ஊசி போட்டு தான் பால் கறக்குறாங்க, அதிகமாக பால் கறக்குன்ட்டு. அந்த ஊசி என்பது கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலத்தில் பிரசவ வலி வருவதற்காக போடப்படக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து மாட்டுக்கு ஊசியாக போட்டு அதுக்கப்புறம் பால் கறக்குறாங்க, அந்த பாலில் அந்த மருந்து வந்துடுது. பால் மூலமாக அந்த மருந்து நம்ம உடம்புக்கு வரும் பொழுது நம்ம உடம்பில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். அது பெண்களுக்கு இது அதிகப்படியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி கோயம்புத்தூர்லேருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கான விஜயவாடாக்கு போனாங்க. அவங்க இடம் போயிட்டு அக்குமஞ்சல் கற்றுக்கிட்டாங்க. விஜயவாடாக்கு போன பிறகு அவங்களுடைய பெரிய பையன் அப்ராடில் இருக்காப்புல, சின்ன பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு விஜயவாடாக்கு போயிட்டாங்க, போய் 10-15 நாள் லீவு நாளில் போயிருக்காங்க போல, ஒரு மாதம் அங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவங்ககிட்ட ஃபோன் வருது, சார் இது எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, என் மார்பகத்துலேருந்து பால் சுரக்குது, மார்பக காம்புலேருந்து பால் சுரக்குது. அவங்களுக்கு வயசு ஒரு 47-48 இருக்கலாம், 45 மேலே இருக்கும். எனக்கு இதுமாதிரி சுரக்குது, நான் எங்கேயும் வெளியே போக முடியல, ஜாக்கெட்டில் ஈரம் ஆகிடுது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உணவு முறை தெரியும், வாழ்வியல் முறை நல்ல விதமாக இப்போ பின்பற்றிட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. என்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க சார் எனக்கு இது மாதிரி ஆச்சு, இது மாதிரி இதுக்கு முன்னால் இது மாதிரி எனக்கு ஏற்பட்டது இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, என்ன சாப்பிட்றீங்க, உறவினர் வீட்டில் எங்கெல்லாம் போகிறீங்க இதெல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சது, நிறைய இங்கே டீ சாப்பிட்றேன் சார், நான் பால் குடிக்கிறேன், டீ சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்றேன், நிறைய சொந்த உறவினர் வீட்டில் இருக்கிறேன், தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், எல்லா இடத்துலையும் வந்து உபசரிக்கிறாங்க, என்னை பராமரிக்கிறாங்க, அதை தவிர்க்க முடியல அப்படின்னாங்க. அப்பயே நம்ம விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னாக்கா, உடனடியாக அவங்க என்ன பண்ண சொன்னாக்கா, பால் கலந்த டீ காஃபியோ மில்க் ப்ராடக்ட் எல்லாத்தையும் தவிருங்கன்னு சொல்லிட்டோம். என்ன காரணம்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னாக்கா, அப்போ ஊசி போட்டு பால் கறக்குறாங்க இல்லைங்களா, மாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறக்கும் போது அந்த பாலில் டீ காஃபி குடிக்கும் போது சில பெண்களுடைய உடம்புல அதீதமான ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும், இதன் விளைவாக தான் அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு ஏற்பட்டுருது. அப்போ அந்த பெண்மணி விஜயவாடாவுக்கு போனாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க, ஒரு மாதம் லீவுக்கு போயிருக்காங்க, வச்சுங்க ஒரு 10-15 நாளில் இவ்வளோ விளைவுகளை மாட்டுக்கு ஊசி போட்டு கறக்கப்படுற பாலை ஏற்படுதுனாக்கா, தொடர்ந்து நம்ம அந்த மாதிரியான பாலை குடிக்கும்பொழுது நம்ம உடம்புல எவ்வளோ பிரச்சனைகளை எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. இப்போ உடல் பருமன் உள்ளவர்கள், தொப்பை உள்ளவர்கள் கண்டிப்பாக பாக்கெட் பாலை தவிர்ப்பது நல்லது. சார் பக்கத்திலே பசும்பால் கிடைக்குதுங்க சார், ஸ்டோரில் பால் இருக்குங்க சார், வாங்கிக்கலாமா, வாங்கிக்குங்க. ஆனால் அந்த பாலும்
மாட்டுக்கு ஊசி போட்டு கறக்காத பாலாக இருக்கணும், அதான் நல்லது. அந்த பாலில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்கா கண்டிப்பாக பாலை தவிர்த்து விடுங்கள், தப்பு கிடையாது. அப்பொழுதுதான் உங்களுடைய உடல் பருமன் பிரச்சனை தீரும், தொப்பை என்ற பிரச்சனை கரையும். இது மனசில் வச்சுங்க. கண்டிப்பாக உடல் பருமனை குறைக்கக்கூடிய எண்ணத்தில் உள்ளவர்களும் தொப்பையை கரைக்கக்கூடிய நோக்கத்தில் உள்ளவர்களும் கண்டிப்பாக பாக்கெட் பாலை தவிர்ப்பது நல்லது, அவசியமானது கூட. அப்போ இவர்கள் என்ன செய்யலாம், பால் இல்லாத டீ காஃபி குடிக்க பழகிக்கணும். பிளாக் டீ, பிளாக் காஃபி, லெமன் டீ, கிரீன் டீ, காய்கறி சூப்பு, இது மாதிரி சூடான பானங்களை அருந்தி பழகிக்கணும், இதுதான் நல்லது. என்றைக்காவது சில இடங்களில் கிராமத்துக்கு போகிறீங்க, உங்கள் கண்ணு முன்னால் பால் மாடு வந்து பால் கறக்கிறாங்க, அந்த பாலில் அப்போ நீங்கள் காஃபி டீ போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். தயிர் அதே மாதிரி தான். இந்த விஷயத்தை பின்பற்றுங்க, கண்டிப்பாக பெரும் நன்மை உடம்புல விளையாட கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். குறைந்த நாட்களிலேயே அன்றாட நம்முடைய உணவில் வரக்கூடிய பல பிரச்சனைகளில் பிரதானமானது பாக்கெட் பால் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துது. அடுத்தது பிராய்லர் கோழி, இது பெரும் விளைவுகளையும் சிக்கல்களையும் மாபெரும் சீரழிவுகளும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில், எந்த பிராண்டட் ஆயிலாக இருந்தால் சரி ரீஃபைண்ட் ஆயில் உடம்புக்கு கெடுதல். அயோடின் உப்பு, சாதாரண கல் உப்பே சிறந்தது அயோடின் உப்பு. எப்படி பாக்கெட் பாலில் வரக்கூடிய பாக்கெட் பால் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், மாட்டுக்கு ஊசி போட்டு கறக்கக்கூடிய பாலில் இருக்கிற ரசாயனங்கள் நம்ம உடம்பை பாதிக்குதோ, அதே மாதிரி அயோடின் உப்பு நம்ம உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். அதனால் இயற்கையான முறையில் உணவில் வரக்கூடிய அயோடின் மட்டுமே நம்ம உடம்புக்கு சிறந்தது. இப்படி ஆர்டிஃபிஷியலாக உப்பில் கலக்கக்கூடிய அயோடின் அவ்வளோ உகந்ததல்ல, சிறந்ததல்ல. எனவே அயோடின் உப்பை தவிர்த்து கல் உப்பு, இந்து உப்பு இவங்களை பயன்படுத்த நல்லது. சார், இப்போ வரக்கூடிய கல் உப்புலையும் அயோடின் கலந்தான்னு வருதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ என்ன செய்யலானாக்கா, இப்போ வரக்கூடிய கல் உப்புலையும் அயோடின் கலக்கப்பட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யலானாக்கா, அந்த உப்பை வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைங்க, அதில் இருக்கிற அயோடின் ஆவியாக போயிடும், எவாபரேட் ஆகிடும். இல்லை அந்த கல் உப்பை வானலில் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துருங்க, அயோடின் போயிடும். இப்போ பயன்படுத்தலாம், அது தூள் பண்ணி பயன்படுத்தலாம். இந்து உப்பு வந்து சாப்பாட்டு நேரத்தில் உப்பு பத்திரிக்கையா அதுக்கு பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய ரசாயன விஷயங்கள் என்னென்னாக்கா, பேஸ்ட். நம்ம காலையில் ஏஞ்ச உடனே ரசாயனத்தை வாயில் வைக்கிறோம், பேஸ்ட்டு போட்டு பல் வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இருக்கிற ரசாயனங்கள் நம்முடைய மண்ணீரலை பாதிக்கிறது, கல்லீரலை வெகுவாக பாதிக்கிறது. அப்போ கல்லீரலை வெகுவாக பாதித்தாக்கா தசை நார்கள் தளர்ந்து போகும் இல்லைங்களா, அப்போ உடல் சரிவு ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும். கல்லீரல் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக மண்ணீரலும் பாதிக்கப்படும். கல்லீரல் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மண்ணீருடைய சக்தியை கல்லீரல் உறிஞ்சிவிடும், எடுத்துக்கும், தனக்காக எடுத்துக்கும், அப்போ மண்ணீரலும் பாதிக்கப்படும். ஸோ இப்படி ரசாயனங்கள் என்னக்கா, ஏதாவது மண்ணீரில் பாதிக்கப்பட்டாலும் சரி கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் சரி, ரெண்டு ஒட்டுக்காக ஒரு கட்டத்தில் பாதிக்கப்படும் போது தசையும் பாதிக்கப்படுகிறது, தசை நார்களும் பாதிக்கப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவில் வரக்கூடிய ஏகப்பட்ட ரசாயனத்தன்மைகள் பற்றி இந்த குறுகிய வகுப்பில் வந்து விவாதிக்க முடியாது, ஆனால் முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இப்போ பிராய்லர் கோழி எடுத்துக்குங்க, இப்போ பிராய்லர் கோழி எடுத்துக்குங்க, அந்த கோழியை வந்து பண்ணையில் வளர்க்குறாங்க. கிராமத்தில் கோழிகள் வந்து மேயுது, நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த கோழி வந்து பண்ணையில் வளர்க்குறாங்க, பண்ணையில் அதுக்கு தீவனம் கொடுக்குறாங்க, பண்ணையில் அதுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் உட்காந்த இடத்துல செய்யுது எல்லாமே. அந்த கோழி உட்காந்த இடத்துல அது கிடைக்குது, உணவும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்போ அந்த கோழி வந்து தண்ணிக்காக ஒரு இடத்துல நகர்றது கிடையாது, உணவுக்காக ஒரு இடத்துல பறக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, இப்படி இருக்குது. அது கிட்டே கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னா, ரசாயன மருந்துகளோடு கிடைக்குது. அந்த கோழிக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக ரசாயன மருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கலக்கிறாங்க. 40 நாட்களில் 35 நாட்களில் அந்த கோழி வந்து கறிக்கோழி இல்லைங்களா, பெருத்து ரொம்ப பெருகணும், சதைப்பிடிப்பு அதிகமாகணுன்றதுக்காக அதுக்கான மருந்துகள் ஹார்மோன் மருந்துகளால் கலக்கப்படுகிறது. அந்த மருந்து கலந்த உணவுகளை சாப்பிட்டு கோழி என்ன ஆகுதுங்க, அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பெருகுது, தசையெல்லாம் வளர்ச்சி அடையுது, பெருக்கம் அடைகிறது. இப்படி செயற்கையாக பெருக்கப்பட்ட கோழி தான் பிராய்லர் கோழி, அதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, நாட்டுக்கோழி ஊரெல்லாம் மேயும், பறக்கும், ஓடும், ஒளியாறும், இன்னொரு கோழி கூட சண்டை பண்ணும், இன்னொரு கோழி கூட காதல் பேசும், இன்னொரு கோழி கூட சேர்ந்து துரத்தும், பறக்கும், எல்லாம் பண்ணும், இல்லை பேசும், சண்டை பண்ணும், இல்லை அன்பாக பேச ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கோம். ஆனாக்கா பண்ணையில் இருக்கிற பிராய்லர் கோழி ஓடுறது கிடையாது, ஒளியாறது கிடையாது, கத்துறது கிடையாது, பக்கத்து கோழி கூட சண்டை போடுறது கிடையாது, பக்கத்து கோழி கூட லவ் பண்ணுறது கிடையாது, ஏன் பக்கத்து கோழி கூட பேசுறதுக்கும் கிடையாது. இப்படி எந்த கோழி கூடயும் பேசாமல் காதல் புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கோழியை பிராய்லர் கோழி நாம் சாப்பிட்டாக்கா நாம் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்குமா, நினச்சி பாருங்கள்.
பிராய்லர் சாப்பிடக்கூடிய பெண் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னாக்கா பிராய்லர் கோழி மூலமும் வரக்கூடிய ரசாயன மருந்துகள், ரசாயனங்கள் பெண்களுடைய உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸை ஆண்களுடைய உடம்பை விட அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஒபிசிட்டி பிரச்சனை சின்ன வயசுலேயே ஏற்பட்டு விடுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தை, சின்ன வயசுல வளர்ந்து பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒல்லியாக இருக்கும், சின்னதாக ஒல்லியாக இருப்பாங்க, நல்ல ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து நிறைய பிராய்லர் கோழி அவங்க வீட்டில் கொடுத்துட்டே இருந்தாங்க, நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு 2-3 வருஷத்தில் நல்லா குண்டடிச்சிச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து 8, 9 வயசு, 11 வயசு இருக்கும்போது எத்தகைய தேகத்தில் இருந்தாங்களோ அதை நம்ம கணக்கு பண்ணோம்ல, இந்த குழந்தை இப்படி வரும்ன்ட்டு. அப்போ அதுக்கு நேர்மாறாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத குண்டாயிட்டாங்க. இப்போ 18-19 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு உடல் பருமன் ஏற்படுறது என்ன காரணம், இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. பிராய்லர் கோழி சாப்பிட்டு தான் காரணம். இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்க, மெதுவாக தான் சீரடைகிறாங்க. இப்படி நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ பிராய்லர் கோழி சாப்பிடும்போது என்ன ஏற்படுகிறதுனாக்கா, அதில் உள்ள ரசாயன தன்மைகள் நம்ம உடம்புல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முடி கொட்டுறது, பல் வலுவிழக்கிறது, கர்ப்பபிசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய அழுக்கிட்டே போகலாம். இப்போ அழுக்கிட்டே போகலாம், நீங்கள் பயந்துடுவீங்க. நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, உடல் தன்மையில் மாற்றம் ஏற்படுத்தும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும், உடற்பருமனுக்கு முக்கியமான காரணமாக அமையக்கூடும், தொப்பை ஏற்படலாம், இதெல்லாம் மிக விரைவாக சாத்தியக்கூறாக்கக்கூடியது இந்த பிராய்லர் கோழி. அதனால் யாருக்கெல்லாம் இப்பொழுது தொப்பை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இப்படி உடற்பருமன் இருக்கிறதோ, அவர்களெல்லாம் உடனடியாக பிராய்லர் கோழியிலேருந்து நாட்டுக்கோழிக்கு மாறிடுங்க. நாட்டுக்கோழி சாப்பிட மாறிடுங்க. இப்போ நாட்டுக்கோழியும் வந்து சிட்டியில் வைப்பாங்க தெரியல, நகரப்படுத்துங்களா, அந்த நாட்டுக்கோழியும் கலராக இருக்கும், வெள்ளையாக இல்லாமல் கலராக இருக்கும் இல்லைங்களா. அந்த நாட்டுக்கோழி கூட உண்மையான நாட்டுக்கோழி அல்ல, அதுவும் பண்ணையில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழியும் அதே பிராய்லர் கோழிக்கு போடக்கூடிய தீவனங்களை போட்டு தான் வளர்க்குறாங்க. அப்போ உண்மையான நாட்டுக்கோழி என்னன்னாக்கா, கிராமத்தில் வயலில் மேயும், வீட்டுக்குள்ள சுற்றுப்புறத்தில் மேயும், அதுதான் உண்மையான நாட்டுக்கோழி. அதை மட்டுமே பயன்படுத்துங்க, மிகுந்த நன்மை கிடைக்கும், தொப்பை குறையும், உடற்பருமன் சீரடையும். அன்றாட உணவுகளில் கலந்து வரக்கூடிய ரசாயனங்களால் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அது இளம் பெண்கள் எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு பூப்பெய்தி பெண்களின் நலனுக்காக. பூப்பெய்தி பெண்களின் நலனுக்காக இந்த புத்தகத்தில் அன்றாட உணவில் இடம்பெறக்கூடிய ரசாயனங்களால் பெண்கள் உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அது இளம் பெண்கள் உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்கின்ற விஷயங்களை விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மாற்றம் சொல்லியிருக்கிறேன், அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். ரீஃபைண்ட் ஆயில் தப்பு. ரீஃபைண்ட் ஆயில் வரும்போது என்ன சொன்னாங்க, எண்ணெயில் கொழுப்பு இருக்குது, அது இதய நோய் ஏற்படுத்தும், அதனால் ரீஃபைண்ட் ஆயில் தான் நல்லது, அப்படி ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்துங்க, இதுதான் விஞ்ஞானபூர்வமான விஷயம் அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னால் 35 வருஷத்துக்கு முன்னால் பொதுவெளியில் சமூகத்தில் பரப்புனாங்க. அதன் விளைவாக என்னாச்சு, எல்லாருமே என்ன பண்ணாங்க, கொழுப்புக்கு பயந்துட்டு, ஃபேட்டுக்கு பயந்துட்டு, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய் இப்படி சிறப்பான எண்ணெய்களை தவிர்த்துட்டு நம்ம எதுக்கு வந்தோம், ரீஃபைண்ட் ஆயிலுக்கு வந்தோம். அப்படி ரீஃபைண்ட் ஆயில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எண்ணெயை சுத்திகரித்து அதில் கொழுப்பு நீக்கி தராங்கன்னு நினச்சிட்டுக்காதீங்க, அதில் பெட்ரோலியம் பை ப்ராடக்டான லிக்விட் பாரஃபின் என்கின்ற எண்ணெயை கலக்கிறாங்க, 70% மேலே கலக்கிறாங்க. அப்போ உண்மையிலே நாம் வந்து தாவர எண்ணெய்களை சாப்பிட்றோமா, பயன்படுத்துகிறோமா ரீஃபைண்ட் ஆயிலில், பெட்ரோலியம் பை ப்ராடக்டை பயன்படுத்துகிறோமா, பெட்ரோலியம் பை ப்ராடக்டை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ பெருமளவு நம்ம வீட்டில் சமைக்கப்படக்கூடிய ரீஃபைண்ட் ஆயிலெலாம் எங்கேருந்து வருதுனாக்கா, துபாயிலேருந்து தான் வருது, அரபு நாடுகள்லேருந்து வருதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மையும் கூட. இதை பற்றியான நிறைய காணொலிகள் நிறைய வந்திருக்கு, நம்ம அதை நம்ம விவரமாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய காணொலிகள் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுனாக்கா, செரிமானம் பாதிக்கப்படுகிறது, கணையமும் பாதிக்கப்படுகிறது, கல்லீரலும் பாதிக்கப்படுகிறது, பெருங்குடலும் பாதிக்கப்படுகிறது, சிறுகுடலும் பாதிக்கப்படுகிறது, எல்லாமே ஜீரண உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. அதனால் உடல் பருமன் உள்ளவர்கள், தொப்பை உள்ளவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ரீஃபைண்ட் ஆயிலை தவிர்த்துட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் போன்ற எண்ணெய்களை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய செக்காட்டுறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிங்க. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், ரீஃபைண்ட் ஆயில் தப்பு ரைட், இந்த லிக்விட் பாரஃபின் என்கின்ற பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் கலக்கிறதுனால தான் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தப்புன்றீங்களா அப்படின்னாக்கா, அது மட்டும் கிடையாது. ரீஃபைண்ட் பண்ணுறதே தப்பு தான், இயற்கைக்கு விரோதமான விஷயந்தான், எதிரான விஷயந்தான். இதுக்கு சின்ன உதாரணம்னாக்கா, இப்போ இருக்கிற ஆலோபதி மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் எல்லா வீடுகள்லையுமே சிக்கனை தான் பயன்படுத்துகிறார்கள், பெருமளவு வீடுகளில் சிக்கனை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கிற மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவராக இருந்தாலும் சரி, மற்ற மருத்துவராக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவர்களுமே ஆங்கில மருத்துவர்கள் உட்பட என்னன்னு கேட்டால், ஆங்கில மருத்துவர்கள் தான் பெருமளவு சுத்திகரிக்கப்படாத செக்கெண்ணெய்,
கடலெண்ணெய் தேங்காய் நல்லெண்ணெயில் பயன்படுத்துகிறார்கள். இது ஒன்றே போதும், இந்த எண்ணெய் தான் சிறந்தது என்பதற்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டில் துரித உணவுகளில் கலக்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே வயிற்றுக்கு ஆபத்தானது. இந்த பாக்கெட்டில் பிராண்டட் கம்பெனிலாம் வந்து பாக்கெட்டில் அழைச்சி வருதான் பாருங்கள், 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட்டு, 30 ரூபா பாக்கெட்டு, பாக்கெட்டில் அழைச்சி வரக்கூடிய எல்லா நொறுக்கு தீனிகள்லையும் ரசாயனங்கள் கலந்துருக்கிறது. அதனால் மொறுமொருன்னு இருக்கணும், ஸ்பைசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், காரமாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், உப்பு சுவையும் காரம் கலந்து இருக்கணும், நம்மளுடைய சாப்பிட்ற உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஏராளமான ரசாயன நஞ்சுக்களை ரசாயனங்களை அது திணிக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம செரிமானத்தன்மையை பாதிக்கும். இப்படி பன்னாட்டு கம்பெனிகள் விற்பனை செய்யக்கூடிய நொறுக்கு தீனிகளில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளின் விளைவாக, அதில் உள்ள ரசாயனங்களின் விளைவாக நிறைய பேருக்கு கேன்சர் வந்திருக்குது என்பதை சமூகங்களில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் இயற்கை விரும்பிகள் மூலமாகவும் ரசாயனங்கள் கலக்காத இயற்கையான முறையில் நிறைய உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான உணவுப் பொருள் நிறைய வந்துடுச்சு. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். சிறுதானியங்கள் நிறைய பிஸ்கெட்லாம் வந்துருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுதானியங்கள் மூலமாக செய்யப்படுகிற நூடுல்ஸ், விதவிதமான நூடுல்ஸ் சிறுதானியங்களில் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மைகள் நம்ம பட்டியலிட்டாக்கா நமக்கு பெரும் மலைப்பு ஏற்படும், பயம் ஏற்படும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நல்ல உணவு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நல்ல உணவு வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பத்தை வச்சிங்கனாக்கா, நீங்கள் ஆசைப்பட்டாக்கா கண்டிப்பாக நல்ல உணவுகள் நிறைய கிடைக்கிது. அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். காலையிலேருந்து 20 வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவில் முடிஞ்ச அளவுக்கு பெருமளவு ரசாயனங்களை தவிர்க்க முடியும். தவிர்க்கிற அளவுக்கான உணவு முறைகள்லாம் இயற்கை ஆர்வலர்கள்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம பாக்கெட் பாலை தவிர்க்க முடியும், ரீஃபண்ட் ஆயில தவிர்க்க முடியும், நல்ல உப்பு கல் உப்புகளை பயன்படுத்த முடியும். இயற்கையான முறையில் மூலிகையில் செய்யப்பட்ட பல்பொடிகள் நம்ம விளக்கலாம். மூலிகையில் கலந்த பேஸ்ட்டை பயன்படுத்தலாம், அதுலேயும் கொஞ்சம் ரசாயனம் வரும். மெல்ல 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 பேஸ்ட்டை தவிர்க்க முடியாதவர்கள் முதல்ல மூலிகை கலந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் மெல்ல 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 மூலிகை பொடிகளை பயன்படுத்துங்க பல் வளர்க்கறதுக்கு, எல்லாமே நல்லது. ஆக வந்து இப்போ தொப்பை உள்ளவர்கள், உடற்பருமன் உள்ளவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பாக்கெட் பாலை தவிருங்க, பிராய்லர் கோழியை தவிருங்க, ரீஃபண்ட் ஆயிலை தவிருங்க, அயோடின் உப்பை தவிருங்க, ரசாயன கலந்த பேஸ்ட்டை தவிருங்க, ரசாயன கலந்த சிறு உணவுகள் நொறுக்கு தீனிகள் பாக்கெட்டில் வருது பாருங்களா, அதையெல்லாம் தவிருங்க. இந்த இதெல்லாம் தவிர்க்க தவிர்க்க சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் மாற்று இருக்குது, அந்த மாற்றை பின்பற்றுங்க. கண்டிப்பாக பலன் தெரிய ஆரம்பிக்கும், தொப்பை கரையும், உடல் பருமன் குறையும், சீரான உடல் அமைப்பை பெற முடியும், இது நிச்சயம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சொத்து, மிக முக்கியமான அசட்டு சொத்து எதுனா நம்மளுடைய உடல் தான். ஆரோக்கியம் தான் நம்மளுடைய முதல் சொத்து. அப்போ நம்முடைய சொத்தை பாதுகாக்கணும், உடலை பாதுகாக்கணும்னாக்கா கண்டிப்பாக நாம் வந்து நஞ்சில்லா உணவுகளை சாப்பிட வேண்டும். இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், அரிசி, தானியங்கள் முதற்கொண்டு எல்லாமே இப்போ வந்து ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கிது. எல்லா இடங்களும் இப்போ ஆர்கானிக் ஷாப் இருக்குது, இயற்கை அங்காடி இருக்கிறது. அந்த இயற்கை அங்காடிகளை நீங்கள் பயன்படுத்த தொடங்கினால் மட்டும்தான் உங்களால் உடல் பருமன்லேருந்து தப்பிக்க முடியும், தொப்பையிலிருந்து விடுபட முடியும். கண்டிப்பாக இந்த வகுப்பை வந்து கேட்டுட்டு இருக்க அனைவருமே பெரும்பாலும் நீங்கள் வந்து இயற்கை வங்காளிகள் தான் உள்ள பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நிறைய பொருள்கள் வாங்குங்க, கொஞ்சம் விலை கூடுதல் தான் இருக்கும், பரவாயில்ல. நம்மளுடைய மாபெரும் ஒரு அசட்டை வந்து ஒரு சொத்தை வந்து பாதுகாக்க, உடல் இருந்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நம்ம பாதுகாப்பதற்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஒரு மாதம் ஐசி வார்டில் படுத்துருக்குறோம், லட்சக்கணக்கில் நம்ம பில் கட்டுறோம்ல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் இல்லையா வச்சுங்களா. அப்போ இயற்கை விவசாய அங்காடிகளில் வந்து இயற்கை அங்காடிகளில் பொருள் விலை கூடுதலாக இருக்குன்னாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக இருக்க போதும். ஆஸ்பத்திரியில் பில் கட்டுற மில்லைங்களா, அதை விட வந்து பெருசாக கூடுதலாக வரப்போகிறது இல்லை. அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும். இயற்கை அங்காடிகளில் நஞ்சில்லா உணவுகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது உடல்நலம் சீராகிறது, பாதுகாக்கப்படுகிறது, இயற்கை பிரச்சனைகளும் நீக்கப்படுகிறது, புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, உடலுடைய தன்மையை மாறப்போகுது. இதனால் என்ன நன்மைனாக்கா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் பிரச்சனை இருக்காது, ஆஸ்பத்திரி வாசலை மிதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஸ்கேன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது இதுக்கான தேவைகள் இருக்காது. இந்த செலவுகள் பெருமளவு குறைஞ்சிடும் உங்களுக்கு, பெருமளவு மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைஞ்சிடும் வச்சுக்கலாம், உடல்நலமும் பாதுகாக்கப்படும். செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நாம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்க வேண்டும். இது மட்டும்தான் முக்கியமான தீர்வாக அமையும்.
அதனால் இயற்கை விவசாயத்தை பாதுகாப்போம், இயற்கை விவசாயிகளை ஆதரிப்போம், இயற்கையான உணவுகளை வாங்கி பயன்படுத்துவோம். அடுத்த பகுதியில் அக்குப்பஞ்ச சக்தி ஓட்ட பாதைகள் தடைபடுவதால் எப்படிலாம் தொப்பை ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.